கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தசா புத்தி அந்தர சூக்ஷமம் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த மூணு டீட்டெயில்ஸ், உங்கள் பேர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து என்னுடைய அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்றவங்கிட்ட நீங்கள் பேசலாம். அப்படி நீங்கள் வந்து நேரடியாக என்னை வந்து மீட் பண்ணால் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் இயங்கின்னு இருக்கு. ஸோ நீங்கள் நேரடியாகவும் மீட் பண்ணலாம், ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. என்னுடைய வேலையின் பழுவின் கருதி, அதாவது என்னால் வந்து ஃபுல்லாக உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியறதில்ல. ரீசன்ட் பாஸ்ட்டாக குவைட் ஹெவி வித் அ லோடு, இன்னொன்று ஹெல்த்தும் அந்தளவுக்கு காப்ரேட் பண்ண மாட்டேங்குது. ஸோ தயவு பண்ணி அத்தனை பேரும் என்னுடைய ஆடியோ ரெக்கார்டிங்கை, என்னுடைய பலன் என்ன இருக்கோ அது ஆடியோ ரெக்கார்டிங்கை நானே தான் பேசி அனுப்புகிறேன். அதனால் நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்கேனாங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ரியலி குட். ஒன்லி திங், என்னுடைய வேலை அண்ட் மோர் ஓவர் கொஞ்சம் ஃபேமிலியில் என்னுடைய டைமும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இப்போது. ஸோ அதனால் வந்து ஆடியோ ரெக்கார்டிங்காக தான் என்னுடைய இதை வந்து நான் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ தயவு பண்ணி எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் உங்களுடைய சப்போர்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய சப்போர்ட்ஸ், வியூவர்ஸ் அத்தனை பேருமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 27 2024 புதன்கிழமை, சோபக்கிருத்தவரிடம் பங்குனி மாதம் 14 திருநாள், சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி, த்விதியை திதி தேய்பிறை, மீன ராசி அல்லது மீன லக்னம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும். ஸோ சித்திரை நட்சத்திரம்ங்கிறது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். ஆனால் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் இன்றைய நாள் சதயம். அது காலபுருஷனுக்கு 11 இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகுவுடைய நட்சத்திரம் நிற்கிறார். செவ்வாய் ராகு காம்பினேஷனுங்கிறது ஒரு சில கிரகங்களுக்கு, ஒரு சில ராசிகளுக்கு நல்லாயிருக்கும், ஒரு சில ராசிகளுக்கு பெருசாக சூப்பர்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நாட்களில் அது லாபஸ்தானத்தில் நிற்கிறதுனால பெரிய இஷ்யூ கிடையாது, பட் ஸ்டில் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். மேஷ ராசியில் அது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு கட்டுமானம் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய தடைகள் அகலக்கூடிய அற்புதமான நாள். மூத்தவங்க மூலிமா செம்ம சப்போர்ட் வரும், நல்ல காசு பணம் வரக்கூடிய அற்புதமான நாள். மன சந்தோஷம் எல்லாமே இருக்கும், நினச்சது எல்லாம் இருக்கும். மெயினாக கமர்ஷியலி நல்ல காசு பணம் தான் அதிகமாக வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. கால் முட்டியில் எதுவும் சராச்சாம் பார்த்துக்கிறது நல்லது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது முருகப்பெருமான். ராசியான் நிறம் கிரே நிறம். ரிஷப ராசியில் இந்த ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குடுக்கல் வாங்கலில் ரமணமாக இருக்கணும். மெயினாக கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள், அரசியல்வாதிகள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், சூடில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், ரொம்ப முக்கியமாக ஒரு சமூகம்னு சொல்லுவோம், ஒரு குரூப், ஒரு கேங், அந்த மாதிரி இடங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் நல்ல பெரிய ஒரு ஆஃபர் வரும், நல்ல வேலை கிடைக்கும். வேலைகளில் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள், ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வண்டி வாகனங்களில் பராமரித்து செலவுகள் நடக்கலாம். மூத்தவங்க மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுக்கலாம். அடிவயிறு, மோஷன் பாதிப்பு ஒரு சில பேருக்கு வரும். மறைமுகமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. திட்டமிட்ட காரியங்களில் ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லது. எல்லாத்துலேயுமே ரொம்ப அவசரப்படக்கூடாது. இன்ட்யூஷன் கொஞ்சம் தப்பாக வேலை செய்யலாம். அதாவது நல்ல மனுஷனை கெட்ட மனுஷன் நினைக்கிறது, கெட்ட மனுஷன் நல்ல மனுஷன் நினைக்கிறது, இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் ஏற்படும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் கிரீன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான சத்காரியங்களும் நல்லா நடக்கும். ஒன்று, ரெண்டாவது, எதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சூப்பராக செட் ஆகும். பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங் உட் பி அமேசிங்.
கண்டிப்பாக வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தி பெறுவது, எல்லா விதத்திலையுமே லாபம், எல்லா விதத்திலையுமே சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரு நீல நிறம். சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை காப்பது நன்று. மனசில் ஓவராக கோவப்படுறது, ஆக்ரோஷப்படுறது, டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் வரும். அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. என்றால் உங்களுடைய தம்பி அதாவது இளைய சகோதரன் அல்லது சகோதரி அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கப்படுறது. இன்னொன்று, உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த கனெக்ட் இருக்குல்ல, அந்த கனெக்டில் சின்ன விரிசல் படுறதுக்கான வாய்ப்புகள், இன்னும் ரொம்ப அதிகமாக அவங்கள பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள். பொதுவாக குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள் வரலாம். பேச்சில் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு காசு பணத்தில் பிரச்சனை கிடையாது, நல்ல ஃப்ளோ, கொடுக்கல் வாங்கல், அதாவது எதெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த பணம்லாம் வரணும். இன்றைய நாள் கண்டிப்பாக பணம் வந்துடும். ஐயோ பணம் வராதோ, நம்ம போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களோங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. இன்றைய நாள் நீங்கள் எது பண்ணாலும் சரி பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஜெயிக்கலாம். நிறைய மங்கள காரியங்களுக்கு இன்றைய நாள் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய ரொம்ப பெரிய நம்பிக்கை உருவாகும். என்னால் ஏன் முடியாதுங்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும். நிறைய பேருக்கு இன்றைய வந்து காசு படத்தில் கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உடம்பு ஹீட் ஆகும், கவனம் தேவை. அதே மாதிரி குழந்தைகளோட உடல்நிலைகளில் அக்கறை தேவை. மற்றபடி எந்த பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் இல்லை. தைரியமாக உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்து பண்ணலாம். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் மஞ்சள்ண்டரம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக உங்கள் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நிறைய நல்ல செலவுகள் பண்ணுவீங்க. குடும்பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறையா பிளான் பண்ணுறது, லாங் டேர்ம் திங்கிங்காக நிறைய விஷயங்கள் செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதனால் நைட்டில் வரக்கூடிய ஃபோன் கால்னால் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும், கவனம் தேவை. ரெண்டாவது, அவசியமே இல்லாமல் உடம்பு ஹீட் ஆகும், ஆனால் உடம்பு ஹீட் அப்படிங்கிறது ஒன்று ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடம்பில் வீரியம் குறையும், அதை கரெக்டாக மாத்திரை மருந்து எடுத்துக்கிறது, அந்த மாதிரி சாப்பாடு கரெக்டாக பார்த்துக்கிறது இதெல்லாம் வந்து மட்டும் பார்த்துக்கிட்டா போகிறோம். மெயின் ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம் இன்றைய நாள். எப்படியா கொஞ்சமாக இன்றைய நாள் வந்து கருஞ்சீரகத்துடைய தண்ணீர் குடித்தல்னா போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைய நாள் நிறைய பிரச்சனை எல்லாம் காணாமல் போயிடும். உடம்பு மட்டும் கிடையாது, மனசுடைய பிரச்சனைகளும் காணாமல் போகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாந்திர மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய வருமானம் வரும், நல்ல ஒரு லாபம், பெரிய வருமானம் எதிர்பார்க்கறதுல பெரிய ஒரு ஏற்றம், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் ஏற்படும். மெயினாக உங்கள் பெண்ணின் மூலியமாக, உங்கள் வாழ்க்கை துணையின் மூலியமாக பெரிய ஏற்றம், மூத்தவங்க மூலியமாக நிறைய ஏற்றம், மனசந்தோஷம் எல்லாமே இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து இன்றைய நாள் பணம் காசு தான் அதிகமாக வர்ற மாதிரி இருக்குது. பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைய நாள் மாறலாம். எப்பவுமே ஒரே மாதிரி பண்ணக்கூடிய நபர் இன்றைய நாள் வேறு மாதிரி திங்க் பண்ணுவீங்க. புதிய சிந்தனை, புதிய ஆட்கள், புதிய கருத்துக்கள் இதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது யார் என்ன ஏதுன்னு பார்த்து கவனித்து பண்ணுறது தான் நல்லது. இன்றைய பெரிய பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, கவனம் தேவை. நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இந்த மாதிரி நாட்களில் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் முதல் விஷயம். ஏன்னா செவ்வாய் ராகு மேலே பிரயாணம் பண்ணும்பொழுது கோபதாபங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பிரச்சனைகள்லாம் மண்டைக்கு வரும்.
அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனை கொடுக்கும், அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. சோம்பேறித்தனத்தை மட்டும் ரெண்டு நாள் தவிர்த்துட்டிங்கன்னா போகிறோம், ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க, எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது அத்தனையும் 100% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் ப்ளூ நிறம். மீன ராசியில் அது மீன லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நேற்று நாள் அவசரப்படக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து அதாவது செலவுங்கிறது த்ரூ மெயின்டெனன்ஸ் மூலிமா போகும், ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸு இல்லை சண்டையினால் ஒரு இடுக்குனால இல்லைன்னா ஒரு மறைவுனால ஒரு அதாவது தடையினால் கோபதாபங்கள் நிறைய வரும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிற ரெண்டு நாள் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம், தன தர்மங்கள் செய்யலாம், பொறுமை காப்பது நல்லது. ரெண்டு நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சரி, ரெண்டு நாள் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் வந்து துலாம், இரண்டாவது மிதுனம், மூன்றாவது கும்பம், மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்குதுன்னு சொல்லலாம். அனைவருக்கும் ரெண்டு நாள் நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விதமான நல்ல காரியங்களும் நடப்பதற்காக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண் வந்தோ தாஸ்திரம். நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.